இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒன் ஆக் பிளே கிளிஃபோர்டு பேக்ஸ் எழுதுன சில்லி வெள்ளி அண்ட் வெல்கம் டு ஒன் ஆக் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் வர கேரக்டர்ஸை வந்து பார்த்துருவோம் சில்லி வெள்ளி இவர் வந்து ஒரு ஓல்டு சோல்ஜர் இவருக்கு வந்து ஒரு கால் வந்து கிடையாது உடன் லக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவார் இவர் வந்து அடிக்கடி வந்து பாட்டு பாடுவார் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிங் ஜார்ஜ் கிட்ட வேலை பார்த்த மாதிரியும் பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்கில் வந்து இருந்த மாதிரியும் வந்து பாடுவார் லேடி சில்வர் லாக்ஸ் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு முடியாமல் போகும் இவங்களுக்கு வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க பேர் வந்து மேரி ஆன் லேடி சில்வர் லாக்ஸ் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் பேர் வந்து டாக்டர் பெட்ஷிட் மேனஸ் லேடி சில்வர் லாக்ஸோடைய வீட்டில் வந்து ஒரு டாக் வந்திருக்கும் அதோடைய பேர் வந்து வேக்லி இந்த ப்ளே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சீன் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கே இருக்கும் ரெண்டு இடத்துல நடக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க ஒரு சீன் வந்து ஸ்ட்ரீட்டில் நடக்கிற மாதிரியும் மற்ற சீன்ஸ் எல்லாமே வந்து லேடி சில்வர் லாக்ஸோடைய ட்ராயிங் ரூமில் நடக்கிற மாதிரியும் வந்து எழுதியிருப்பாங்க இப்போ நம்ம இந்த ஒன் ஆக்ட் பிளேக்குள்ளே போகலாம் ஸோ அந்த பிளே வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து ஓப்பன் ஆகுது ஸ்ட்ரீட்டில் வந்து யார் வந்து நடந்து வந்திருக்காருன்னா நம்ம சில்லி வெள்ளி வந்து நடந்து வர்றாரு ஸோ அவருடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் இருக்குது அதில் வந்து லாண்ட்ரி துணிகள்லாம் இருக்குது துவைச்ச துணிகள்லாம் அந்த பேஸ்கெட்டில் வச்சு கொண்டு வராரு அவர் வந்து அந்த காலத்து சோல்ஜர் யூனிஃபார்மோட வந்து வர்றாரு வர்றவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பாட்டு பாடிக்கிட்டே வந்து வர்றாரு அவருடைய நிலமையை பற்றி பாட்டு பாடுறாரு அவர் வந்து ஜார்ஜ் கிட்ட வந்து சோல்ஜராக இருந்ததாகவும் பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்கில் இருந்ததாகவும் சொல்கிறாரு அவருடைய தலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடியல அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு எக்கு மாதிரி வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இப்போ என்னுடைய கால்களும் வந்து இல்லை நான் ஒரு காலத்தில் பெரிய சோல்ஜராக இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி துணி வந்து எடுத்துக்கிருக்கேன்ற மாதிரி வருத்தப்பட்டு அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே வர்றாரு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறாரு அந்த கதவை தட்டினோன்னே உள்ளேருந்து யார் வராங்கன்னா மேரி ஆன் வந்து வர்றாங்க வந்தோடனே ரெண்டு பேரும் வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க மேரி ஏன் வந்து நம்ம வில்லியை பார்த்து கேட்குறாங்க எங்கே துவைச்சி துணியெல்லாம் கொண்டு வந்துட்டியா துணியெல்லாம் சுருங்காமல் தானே இருக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வில்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா எந்த துணியும் வந்து தண்ணியில் போட்டு சு போட்டால் சுருங்க தான் வந்து செய்யும் நீங்கள் வந்து ஏன் இப்படி வந்து கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து கத்துறாரு அதுக்கு ஆன் வந்து என்ன சொல்கிறாங்கடா கத்தாதீங்க உள்ளே வந்து லேடி சில்வர் லாக் வந்து உட முடியல அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோடனே வில்லி வந்து கேட்குறாரு அவங்களுக்கு வந்து அம்மா எதுவும் போட்டிருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன் வந்து என்ன சொல்கிறாங்கடா அவங்களுக்கு வந்து நேற்று வந்து பர்த்டே அவங்க வந்து நிறையா சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டாங்க அதனால் வந்து உடம்ப முடியாமல் போச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே நம்ம வில்லி வந்து மறுபடியும் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு உள்ளேருந்து ஒரு சவுண்டு வந்து வருது மேரி மேரின்ற மாதிரி வந்து சவுண்டு வருது ஸோ சீன் வந்து இப்போ எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா ட்ராயிங் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது ட்ராயிங் ரூமில் வந்து யார் இருக்காங்கன்னா நம்ம லேடி சில்வர் லாக்கும் அவங்களுடைய டாக் வந்து அவங்க பக்கத்தில் வந்து படுத்து படுத்துடக்கு நம்ம லேடி சில்வர் லாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கால்களை வந்து ஒரு டப்பில் வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து டிராயிங் ரூமில் வந்து சவுட் பண்ணுறாங்க மேரி மேரின்ற மாதிரி வந்து ஷவுட் பண்ணுறாங்க மேரி வந்து அந்த ட்ராயிங் ரூம்குள்ளே வந்து என்ட்ராகிறாங்க என்ட்ராகிறப்போ மேரி வந்து கேட்குறாங்க என்னையை வந்து கூப்பிட்டிங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு லேடி சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கடா நான் கூப்பிட்ல இந்த வேக்லி தான் வந்து கூப்பிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து மேரி வந்து என்ன சொல்கிறாங்கடா ஆனால் வேக்லி வந்து தூங்கியில் கிடக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு லேடி சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கடா எப்பவுமே ரெண்டு பேரும் வந்து தூங்கிக்குத்தானே இருக்கீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது உடனே போய் நீ வந்து டாக்டர் மேனரை வந்து வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோடனே மேரி வந்து அப்படியே நடந்து போகிறாங்க டோர் வரைக்கும் நடந்து போகிறாங்க சடனாக சில்வர் லாக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போய் என்னுடைய பில்லோஸ் எடுத்துக்குவாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு மேரி ஆன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரே நேரத்தில் எத்தனை வேலையை தான் செய்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மொதல் நான் சொன்ன வேலையை செய்ய போய் பில்லோவை எடுத்துக்குவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம மேரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா பில்லோவை எடுக்க போயிடுறாங்க நம்ம சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டாக்கை பார்த்து வேகிலியை பார்த்து கூப்பிட்றாங்க வேகலி இங்கே வாங்குறாங்க உடனே வேகலி வந்து என்ன தலையை நிமிந்து பார்க்குது நம்ம பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஹவுஸ் இருக்கும் அதுக்கிட்ட வந்து ஒரு கிரீன் கலர் போஸ்ட் இருக்கும் அந்த வீடு உனக்கு தெரியுதான்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அந்த நாய் வந்து தலையாட்டுது உடனே அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற டாக்டர் மேனரை கூட்டிகிட்டு வரையா எனக்காக கூட்டிகிட்டு வரையாற மாதிரி வேகிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே அந்த டாகு வந்து என்ன செய்யுதுன்னா டோர் வரைக்கும் போகுது போகிறப்போ நம்ம மே சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வான்ற மாதிரி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே அந்த டாக் வந்து திரும்பி வருது அந்த டாக்க்கு வந்து ஒரு சாக்லேட்டை வந்து கொடுத்து அனுப்பி விட்றாங்க ஸோ இப்போது அந்த டாக் வந்து என்ன யாரை பார்க்க போகுதுன்னா டாக்டரை வந்து பார்க்குறதுக்காக போகுது இப்போ சீன் மறுபடியும் வந்து எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ ஸ்ட்ரீட்டில் வந்து யார் வந்து இருக்காருன்னா நம்ம டாக்டர் மேனர் வந்து இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மெடிசனை பற்றி வந்து பெருசாக வந்து நினச்சிக்கிறாரு நான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச மெடிசன்லே இதுதான் வந்து சிறந்த மெடிசன்ற மாதிரி வந்து பேசிக்கிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம வேக்லி அந்த டாக் வந்து என்ன செய்யுதுன்னா அவருடைய கோட்டை பிடிச்சி இழுக்குது உடனே டாக்டர் வந்து அந்த டாகை பார்த்து உனக்கு இந்த மெடிசனில் நான் வந்து தர முடியாது இந்த மெடிசனில் ஒரு ட்ராப் சாப்பிட்டாலும் நீ வந்து உன்னோடைய பின்னங்காலில் நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன் வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த டாக் வந்து மறுபடியும் அவருடைய காலை பிடிச்சி இழுக்குது உடனே டாக்டர் மேனர் வந்து புரிஞ்சுக்கிறார் அந்த சில்வர் லாக்கோடைய டாக் தானே நீ அவங்களுக்கு வந்து முடியலையா நான் வரணுமான்ற மாதிரி அந்த டாகை பார்த்து கேட்குறாரு உடனே அந்த டாகும் வந்து தலையாட்டுது ரெண்டு பேரும் வந்து எங்கே போகிறாங்கடா நம்ம சில்வர் லாக்கோடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க டோரை வந்து நாக் பண்ணுறாரு நாக் பண்ணோன்னே டோரை வந்து யார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்ம மேரி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ மேரி டாக்டரை பார்த்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா நானே வந்து உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகே நான் அவங்கள போய் பார்க்குறேன்ற மாதிரி டாக்டர் மேனர் வந்து எங்கே போகிறாருன்னா டிராயிங் ரூமுக்கு போகிறாரு இப்போ சீன் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா டிராயிங் ரூமுக்கு வந்து போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா நம்ம சில்வர் லாக் வந்து இருக்காங்க உள்ளே போனோன்னே டாக்டர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு உடம்பு வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப முடியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்களுடைய பல்ஸை வந்து செக் பண்ணலாமான்ற மாதிரி டாக்டர் வந்து கேட்குறாரு அதுக்கு அவங்களும் வந்து ஓகேன்றாங்க இவர் வந்து அவங்களுடைய பல்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு செக் பண்ணோடனே அவர் வந்து சொல்கிறாரு உங்கள் பல்ஸ் வந்து சாக்லேட்டுன்னு தான் வந்து சொல்லுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்கான்ற மாதிரி சில்வர் லாக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆமாம் உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது என்னால் வந்து கட்டாயம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே நம்ம சில்வர் லாக் வந்து ஷாக் ஆகிறாங்க உங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாதான்னு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னால் வந்து முடியும் ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்வீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு எனக்கு வந்து உங்களுடைய சாக்லேட்லாம் வேணாம் அதுக்கு பதிலாக உங்களுடைய நாய் அந்த வேகிலே வந்து எனக்கு வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம சில்வர் லாக் வந்து இல்லை நான் அதெல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு உடனே டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை அப்போ நான் அவங்கள வந்து க்யூர்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எந்திரிச்சு போகிறாரு டோர் வரைக்கும் போனோடனே நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து கத்துறாங்க நீங்கள் அங்கேயே இருங்க வாங்க என்னைய எப்படியாவது க்யூர் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் நீங்கள் கேட்ட மாதிரி டாகை வந்து கொடுத்துட்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் திருப்பியும் கேட்குறாரு ஒரு தடவை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராமிஸை திருப்பி வாங்க முடியாது நீங்கள் டாகை கட்டாயம் கொடுத்துருவீங்கள்லன்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு அவங்களும் வந்து ஓகேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம டாக்டர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு பாக்கெட்டில் இருந்த அந்த மெடிசன் பாட்டில் எடுத்து இந்த மெடிசனை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து க்யூர் ஆயிரும் நீங்கள் வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த சில்வர் லாக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய மெடிசனை ரொம்ப நாஸ்டியாக உள்ள இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இந்த மெடிசன் வந்து எப்படி இருக்கும்னா சாக்லேட் மாதிரியே வந்திருக்கும் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சில்வர் லாக்கும் வந்து ஒ ஒத்துக்கிறாங்க நான் வந்து இந்த மெடிசனை வந்து சாப்பிட்றேன்ற மாதிரி வந்து ஒத்துக்குறாங்க அந்த மெடிசனை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய வாயில வந்து ஊற்றுறாரு ஊற்றுனோடனே நம்ம சில்வர் லாக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்றாங்கன்னா சேர்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றாங்க உடனே நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து முடியாமல் போச்சுன்னா இந்த மெடிசனவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாட்டிலை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் எனக்குள்ளே பக்கத்தில் வச்சுட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் டாக் வேக்லியை வந்து எனக்கு வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சில்வர் லாக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கடா வேக்லியை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வேகிலிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து டாக்டர் கூட கிளம்பி போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த டாகும் வந்து என்ன ஆச்சுதுன்னா டாக்டர் கூட கிளம்பி அப்படியே வந்து வெளியில் போயிடுது உள்ளே யார் வராங்கன்னா நம்ம மேரி வந்து வர்றாங்க உள்ளே வந்தோடனே அவங்க வந்து ஷாக் ஆகிடறாங்க என்னாச்சு மேடம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம சில்வர் லாக் வந்து சொல்கிறாங்க டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்தாரு அதுலேருந்து நான் அப்படி தான் வந்திருக்கேன் என்னால் வந்து டான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னை நீ வந்து எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மேரியும் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்களால வந்து முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய டான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சேரில் வந்து உட்கார வச்சிடறாங்க உடனே நம்ம சில்வர் லாக் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது உடனே போய் எனக்கு வந்து ஃபுட்டு எடுத்துக்குவா வேகிலிக்கு வந்து ஒரு போன் எடுத்துக்குவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு மேரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து டாகை வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டிங்களேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமல்லன்ற மாதிரி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே மேரிகிட்ட சில்வர் லாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து முடியாத மாதிரி வந்து நடிக்கிறேன் நீ போய் டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வா நான் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த மெடிசன் வந்து வேலை செய்யலை எனக்கு வந்து திருப்பி உடம்ப முடியாமல் போச்சுண்டு அதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் டாகை வந்து நான் திருப்பி வாங்கிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம மேரி ஆன் வந்து டாக்டரை தேடி வந்து போகிறாங்க இப்போது சீன் வந்து எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ ஸ்ட்ரீட்டில் வந்து யார் இருக்காருன்னா நம்ம வில்லி வந்து இருக்கார் அவர் வந்து கத்திக்கே வராரு இனிமேல் நான் வந்து லாண்ட்ரி துணிலாம் வந்து சுமக்க மாட்டேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து சிக்ஸ் பென்னிஸாவது வந்து கொடுக்கணுன்ற மாதிரி வந்து கத்திக்கே வராரு ஸோ நம்ம டாக்டர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு வர்றப்போ பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி வந்து அந்த வேக்லி அந்த டாகும் வந்து பின்னாடியே வந்து வருது ஸோ உடனே நம்ம வில்லி வந்து என்ன செய்கிறாருன்னா டாக்டரை வந்து நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி என்ன கேட்குறாருன்னா நான் அவங்கக்கிட்ட வந்து ஒன்று கேட்பேன் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிற கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து டாக்டர் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா டைம் கேட்பார் போகலான்ற மாதிரி நினச்சி இப்போ வந்து நாலு மணி ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நான் வந்து அவங்ககிட்ட வந்து டைம்லாம் கேட்கல எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் பென்னிஸ் இந்த புகார் சோல்ஜருக்காக தர முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பிச்சைக்காரனுக்குலாம் தரது இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு நம்ம வில்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ஒன்றும் பிச்சைக்காரன்லாம் கிடையாது அட்லீஸ்ட் எனக்கு த்ரீ பென்னிஸாவது வந்து கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னால் தர முடியாது நான் வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்கேன் எனக்கு வந்து வேறு வேலை இருக்குன்ற மாதிரி வந்து கிளம்பி போகிறாரு அவர் பின்னாடியே அந்த டாக் வந்து போகுது அந்த டாகை பார்த்தா நம்ம வில்லி வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய பேஸ்கெட்டை வந்து கீழே இறக்கி அந்த டாகை பார்த்து இதுக்குள்ளே குதிச்சிருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அந்த டாக் வந்து என்ன செய்யுதுன்னா அவருடைய பேஸ்கெட்டில் வந்து ஏறிக்கிறது ஸோ நம்ம டாக்டர் வந்து கிளம்பி அப்படியே வந்து போயிடுறாரு ஸோ வெளியிலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே வெளியிலேருந்து யார் வராங்கன்னா நம்ம மேரி வராங்க வந்தோடனே வில்லியை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க நீ டாக்டரை பார்த்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வில்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் டாக்டர்லாம் பார்க்கலன்ற மாதிரி வந்து கிளம்பி போயிடுறாரு அவருடைய கையில் இருக்க அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தான் அந்த டாக் வந்து இருக்குது அவரும் அந்த டாக் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து திருப்பி ரிட்டன் வர்றார் ரிட்டன் வந்தோனே மேரி போய் டாக்டரை வந்து பார்க்குறாங்க டாக்டர் நீங்கள் கொடுத்த மெடிசன் வந்து வேலை செய்யலை மறுபடியும் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கடா அவங்களோட அவங்களுடைய டாகை வந்து திருப்பி வந்து கேட்குறாங்க டாகை திருப்பி கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு இது வந்து சுத்தமான நான் சென்ஸ் வேகிலே எங்கேன்ற மாதிரி வந்து கேட்குறாரு எங்கே நீங்கள் வந்து வேகலையை வந்து தொலைச்சிட்டீங்களான்ற மாதிரி வந்து மேரி வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா வேகிலையை வந்து தேடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கிருக்கப்போ வேகலி ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வந்து போயிருக்குமோன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க மறுபடியும் சீன் வந்து எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா அந்த டிராயிங் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ டிராயிங் ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே தும்மிக்கே வந்து உக்காந்துருக்காங்க டாக்டர் ட்ராயிங் ரூமுக்கில் வந்து என்ட்ராகிறாரு அவரை பார்த்தோன்னே வந்து சில்வர் லாக்ஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் கொடுத்த மெடிசன் வந்து வேலை செய்யலை அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க டாகை வந்து ரிட்டன் பண்ணிடுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் வந்து பொய் சொல்கிறீங்க நீங்கள் வந்து டாகை வந்து எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி அந்த டாகை நீங்களே வந்து வச்சுக்கிட்டீங்க டாக் உங்கள் கிட்டே இருந்துன்னா அந்த டாகை வந்து ஏங்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே வந்து ஆரம்பிக்குது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டோரை வந்து யாரோ தட்டுற மாதிரி வந்து கேட்குது உடனே நம்ம டாக்டர் போய் யாருன்னு போய் பார்க்குறாரு பார்த்துட்டு உள்ளே வர்றாரு வந்தோடனே யாருன்ற மாதிரி வந்து சில்வர் லாக்ஸ் வந்து கேட்குறாங்க வேறு இல்லை நம்ம வில்லி தான்ன்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாரு அவனுக்கு என்ன தான் வேணுமான்ற மாதிரி சில்வர் லாக்ஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வில்லிக்கிட்ட வந்து ஒரு நாய் வந்துருக்கு அந்த நாயை வந்து ஃபைவ் சில்லிங்ஸுக்கு வந்து வாங்கிக்கிற வந்து சொல்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கடா அந்த நாயை நீங்கள் வாங்கிக்கோங்க என்னுடைய டாகை வந்து என் வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து லேடி சில்வர் லாக்ஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து ஒத்துக்கிறாமல் ரெண்டு பேரும் திருப்பி வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டால் நம்ம வில்லி வந்து ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு என்ட்ரானோடனே சில்வர் லாக்ஸை பார்த்து அவர் வந்து சொல்கிறார் வில்லி சொல்கிறார் என்கிட்ட வந்து ஒரு டாக் வந்துருக்கு நான் இருபது வருஷமெலாம் அந்த டாகை வந்து வளர்த்துக்கிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டாக் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாகை நான் வந்து ஃபைவ் சில்லிங்ஸுக்கு வந்து விற்கிறேன் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்கன்ற மாதிரி வந்து வில்லி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோனே நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டாகை வந்து காட்டுங்க நான் பார்க்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம வில்லி வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய பேஸ்கெட்டை வந்து திறந்து விட்றாரு திறந்து விட்டோன்னே வெளியில் தவி வர்றது வந்து நம்ம வேகிலி வேக்லி வெளியில் வந்தோடனே சில்வர் லாக்ஸ் வந்து கத்துறாங்க இது வந்து என்னுடைய டாகுன்ற மாதிரி கத்துறாங்க அதை கேட்டோடனே நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது வந்து என்னுடைய டாகுன்ற மாதிரி வந்து கத்துறாரு ஸோ ரெண்டு பேரும் திருப்பி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து என்ன செய்யறாங்கடா நீங்கள் ஆர்கியுமெண்ட் பண்ண பண்ண எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது எனக்கு மயக்கமாக வருதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டாக் வந்து எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி வந்து டாக் எடுக்க போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நம்ம டாக்டரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டாகை வந்து எடுத்துக்கு போக முடியாது டாக்டர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இல்லை இது வந்து என்னுடைய டாக்ன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு அதுக்கு வெள்ளி வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவங்க வந்து இது வந்து அவங்களுடைய டாக் டாக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கப் போக முடியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு இல்லை நான் அந்த டாகை வந்து எடுத்துக்கப் போவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து எடுத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு வில்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வேண்டா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வந்து வில்லி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோனே சில்வர் லாக்ஸ் மயக்கம் போட்டு கிடந்த சில்வர் லாக்ஸ் வந்து எந்திரிச்சு என்ன சொன்ன வில்லின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வில்லி வந்து திருப்பி வந்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்போ அந்த டாக் வந்து உங்களுக்கு வந்து சொந்தமாயிரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே இந்த ஐடியாவை கேட்டோன்னே நம்ம டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு ஓகே நான் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் இது வந்து பெரிய டீல்லாம் வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வில்லி வந்து என்ன ஆசுறாருன்னா இந்த பிரைடும் இந்த குரூமும் வந்து நல்லா இருக்க நான் வந்து விஷ் பண்ணுறேன் என்ற மாதிரி வந்து வில்லி வந்து சொல்கிறாரு ஸோ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம சில்வர் லாக்ஸ் இதை கேட்டோடனே டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த மெடிசன் இருக்குல்ல அந்த மெடிசனை வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொன்னோடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அந்த மெடிசனை வந்து நம்ம சில்வர் லாக்ஸ் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே அவங்க வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த மெடிசனை வந்து நம்ம டாக்டர் வந்து சாப்பிட்றாரு அவரும் வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிடறாரு அந்த மெடிசனை வந்து திருப்பி ஆட்டை வந்து கொடுக்குறாங்கன்னா வெள்ளிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க வெள்ளியும் வந்து அந்த மெடிசனை வந்து எடுத்துக்கிறாரு அவரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு அவருடைய கால் வந்து உடன் லெக்ஸ் தான் இருந்தாலும் அவர் வந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே அந்த ரூம்குள்ளே யார் வராங்கன்னா மேரி வராங்க உள்ளே வந்தோன்னே அவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க நீங்களும் இந்த மெடிசனை வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வந்து வில்லி வந்து சொல்கிறாரு நம்ம மேரியும் வந்து என்ன செய்றாங்கட்டா அந்த மெடிசனை வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றப்போ கொஞ்சோண்டு ஒரு துளி மட்டும் என்ன செய்யுதுன்னா அப்படியே ஃப்ளோரில் வந்து விழுந்துருது அதை சாப்பிட்டோடனே நம்ம மேரியும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இதை இருந்த அந்த டாக் வேக்லின்ற அந்த டாகும் வந்து என்ன சிந்தி கிடந்த அந்த மெடிசனை வந்து லிக் பண்ணுது லிக் பண்ணோடனே அந்த டாகும் வந்து என்ன அதோடைய பின்னங்காலில் நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது ஸோ இதோட வந்து இந்த பிளே வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ